இரண்டாவது வீடியோவாக இயல் ஆறுக்குரிய இலக்கண குறிப்பு பகவத் உறுப்பிலக்கணம் பாருங்கள். 10th ஸ்டாண்டர்ட் புத்தப்பக்கம் 134 இயல் ஆறு. இந்த இலக்கண குறிப்பு பாருங்கள். குண்டலமும் குலைக்காதும் இது எண்ணுமை, எண்ணுமை சேர்ந்து வரும், ஜோடியாக வரும். தாயும் தந்தையும், ஆடும் மாடும், மேலும் கீழும், பேயும் பிசாசும், நானும் நீயும், தேனும் மீனும், தேனும், இந்த மாதிரி ஜோடியாக வருவது தான் இதே இலக்கக்குறி. இதுதான் எண்ணுமை. பாழும் பழமும் குண்டலமும் குலைக்காதும், உம் என்ற ஓசை வெளிப்படையாக வருவதுதான் எண்ணுமை. உம் குண்டலமும் குலைக்காதும், தேனும் திணையும், வானமும் பூமியும், காயும் கனியும், உம் என்ற ஓசை வெளிப்படைய வந்தால் எண்ணுமை. இதுதான் எண்ணுமைன்னு சொல்லுவாங்க. ஜோடியாக வரும் உம் என்ற ஓசை வெளிப்படையாக வருவது. அடுத்து ஆடுக, ஹ ஹ என்றால் வியங்கல் வினைமுற்று. வாழ்க, ஓங்குக, மழை பொழிக, ஹ ஹ வந்தால் வியங்கல் வினைமுற்று. இதில் க ஐய இயர் வரும், க வாழ்க. வாழியர், இயர் வரும், வாழியர். வாழிய வரும், வாழிய. இந்த மாதிரி தான் வியங்கல் வினைமுற்று. இதே க ஐய இயர் வந்தால் வியங்கல் வினைமுற்று. வாழ்க, ஆடுக, ஓங்குக, பொழிக, இருந்தால் வியங்கல் வினைமுற்று. அடுத்து பார்ப்பது பகு பத உறுப்பிலக்கணம். பகு என்றால் பிரி, பதம் என்றால் சொல் அல்லது வார்த்தை. உறுப்பு, இந்த உறுப்பு, இந்த உறுப்பை ஆறாக பகுக்கிறோம். எதை, இந்த பதத்தை, இந்த சொல்லை, அதை உறுப்பிலக்கணம். பகுவதற்புள்ளன ஆறு உறுப்பு. அப்போ ஆறு உறுப்பும் ஒரு வார்த்தையில் வருமா? ஒரு சில வார்த்தை வரும், ஒரு சில வார்த்தை வராது. பகுதி விதி கண்டிப்பாக ஒரு வார்த்தையில் வரும். ஒரு வார்த்தையில் பகுபது பிரகடனத்தில் பகுதி விகுதி மட்டும் வரும். பகுதி விகுதி மட்டும் வருது வரும். ஒரு சில இடத்துல காலம் காலங்களை வரும், நிகழ்காலம், இருந்தகாலம், எதிர்காலம் வரும். அடுத்து ஒரு இடத்துல சாரியை வரும் அல்லது வராமல் இருக்கலாம், அல்லது விகாரம் வரும் அல்லது வராமல் இருக்கலாம். அப்போ எல்லா உறுப்பும் ஒரு சில வார்த்தையில் வரும், ஒரு சில வார்த்தையில் வராது. அப்போ ஆறு உறுப்பு வரும்னு அவசியம் இருக்காது. இதை பாருங்கள், பதிந்துன்னு வார்த்தை கொடுத்துருக்காங்க. பதி பகுதி இத்து சந்தி இத்து இந்த விகாரம் இத்து இறந்த கடலை ஊ வினைச்சுவதி. பகுதி பதிந்து பதி ப்ளஸ் இத்து ப்ராட்ட இந்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஊ. இந்த இந்து வந்த அளவும், இந்த இந்து வந்த அளவும் இத்து வெளியே விட்டு இந்து உள்ள விடணும். இதுதான் இது இலக்கண வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. இந்து வந்த அளவும் வாழ்ந்து பதிந்து வந்து, இந்த மாதிரி இந்து வந்த அளவும் இத்து வெளியே விட்டு இந்த உள்ளே ஓடணும். அதை இந்த பதி பகுதி இத்து சந்தி இந்து ஆனந்த விகாரம் இத்து இறந்த காலட நிலை ஊ வினைச்சு விதி. பதிந்து என்ன காலம்? இறந்த காலம். அது இறந்த காலம் தான் இத்து வரும். அந்த இத்து என்ன வார்த்தை வரும், என்ன எழுத்து வரும்? இத்து இட்டு இற்று இன்னு. இதுதான் இறந்த காலக்குள்ள வார்த்தைகள். படித்தான் இத்து, பெற்றான் இற்று, கேட்டான் இட்டு, ஓடினான் இன்னு. ஆக இந்த படித்தான் பதிந்து இந்த தூ ரெண்டாக பிரிக்கும்போது இத்து ப்ளஸ் ஊ தான் தூ. இந்த இத்து தான் இறந்த நட நிலை. ஏதாவது சந்தேகம்னா உடனேவும் எனக்கு ஃபோன் செய்யுங்க. நான் உங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்கேன், ஹோம்ஒர்க்கெலாம் அந்த நம்பர் கொடுத்துருக்கேன். சரி, அடுத்து எல் ஆறில் எல் ஏழில் 134 பக்கம் பார்த்தோம். இலக்குறிப்பு உறுப்பினர் பார்த்தோம். அடுத்து 169 பக்கத்தில் இயல் ஏழில் பாருங்கள். 169 பாருங்கள். இதில் இயல் ஏழில் இலக்கம் குறிப்பு உறுப்பிலக்கணம் பாருங்கள். இயல் ஏழில் 169 பக்கம் பாருங்கள். 169 இயல் ஏழு, அது இலக்கம் குறிப்பு. வண்ணமும் சுண்ணமும், வண்ணமும் சுண்ணமும் என்பது உம் என்ற ஓசை ஜோடியாக வந்திருக்கு எண்ணுமை. அங்கே முன்னாடி சொன்னது போல தான், முன்னாடி என்ன சொன்னால் குண்டலமும் குலைக்காதும் சொன்னோம்.
இது வண்ணமும் சுண்ணமும் எண்ணுமை, உம் என்ற ஓசை வெளிப்பட வந்தால் எண்ணுமை, நானும் நீயும் பாழும் பழமும் தேனும் திணையும் இந்த எண்ணுமை. அடுத்து பயில் தொழில் என்பது வினைத்தொகை. பயில் தொழில் மூன்று காலமும் நிகழ்ந்தால் வினைத்தொகை. மூன்று காலம் பயில் தொழில், பயில்கின்ற தொழில், பயின்ற தொழில், பயிலும் தொழில், மூன்று காலம் நிகழ்வதால் வினைத்தொகை. அப்போ ரெண்டு வார்த்தை கொடுத்துருக்காங்க. அடுத்து பகுபது உருப்பானத்தில் பாருங்கள், இயல் இயல்ல மயங்கிய. இந்த மயங்கிய என்பது இறந்த காலத்துக்குரிய இது. இறந்த காலத்துக்குரியதுன்னா முன்னாடி சொன்னேன், இத்து இட்டு இற்று இன்னு இதான் இறந்த கால நிலை. இது மயங்கி என்பது இறந்த காலம். அப்போ இன் வந்து இறந்த கால நிலை. மயங்கு ப்ளஸ் இ போட்டு பிறல இன்னு போடுங்க. அடு இ ப்ளஸ் ஆ மயங்கு பகுதி, இன் இறந்த கால நிலை, இன் புணர்ந்து கெட்டது, இ உடம்புடமை சந்தி, ஆ பெயர்ச்சி விதி. மயங்கிய மயங்கு போட்டால் இன் ப்ளஸ் இ ப்ளஸ் ஆ மயங்கு பகுதி, இன் இறந்த கால நிலை, இன் புணர்ந்து கெட்டது, இ உடம்புடமை சந்தி, ஆ பெயர்ச்சி விதி. தேங்க்யூ. நல்லா படிங்க, நல்லபடி எழுதுங்க. அந்தந்த குறிப்பு அடிப்பட்டுருக்கு. நன்றி.